ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பைத்தான். இஃப் எல்ஸை வச்சு நம்ம சில டெசிஷன்ஸ் எடுக்கலாம். நம்ம ப்ரோக்ராமில் பேஸ்ட் ஆன் த இன்புட் வந்து நம்ம சில டெசிஷன் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி லாஜிக்கை கொண்டு போகலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் என்ன இதுக்காக பண்ணியிருக்கோம்னா, ரெண்டு நம்பர் இன்புட் வாங்கி அந்த ரெண்டு நம்பரில் எது கிரேட்டஸ்ட் நம்பருன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏன்ற வேரியபிளில் வந்து நம்ம ஒரு வேல்யூ வாங்கிக்கிறோம். அந்த வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும், இன்புட் வாங்கினது, அதனால் அது இன்டிஜருக்கு டைப் காஸ்ட் பண்ணிக்கிறோம் இங்கே. அதே மாதிரி பீன்ற வேல்யூவும் நம்ம வாங்கிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு ஸ்ட்ரக்சர். இஃப் எல்ஸ் அப்படி தான் இருக்கணும். ஆரம்பத்தில் எல்ஸ் போடக்கூடாது, இஃப் தான் வந்து ஷுட் ஆல்வேஸ் பிகின். ஓகே, ஸோ இஃப்பில் வந்து ஏ கிரேட்டர் தென் பிஆ அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராக்கெட்குள்ளார, இந்த இஃப்புக்குள்ளார இருக்கிற ப்ராக்கெட்குள்ளாரதுக்கு இட் எவாலுவேட்ஸ் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ரெண்டே விஷயந்தான் இஃப்பை பொறுத்த வரைக்கும், ட்ரூ ஃபால்ஸ். இதுக்கு இது ரெண்டு தான் அதுக்கு வந்து வேல்யூ இருக்க முடியும். ஸோ இஃப் ஏ கிரேட்டர் தென் பி வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ஏ இஸ் கிரேட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா நான் டேப் விட்டுருக்கேன், ஓகே, ஸ்பேஸ் விடணும். அப்போ தான் இந்த ஸ்டேட்மெண்ட், இப்போ நான் ஹைலைட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் வந்து இஃப்புக்கு உள்ளார இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுக்குள்ளார நான் மல்டிப்புள் ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட வச்சுக்கலாம், அது எல்லாமே இஃப்புக்குள்ளார வரும். இந்த இடத்துல நான் டைப் பண்ணேன்னா, இங்கேருந்து டைப் பண்ணேன்னா. ஸோ இப்போதைக்கு நான் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிறேன், இஃப்புக்குள்ளார ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அண்ட் இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும், இங்கே ஒரு கோலன் இருக்குது. ஸோ இது வந்து பைத்தானோட ரூல், இங்கே நம்ம கோலன் போடணும். இஃப்போட பிகினிங் இதுதான், இங்கேருந்து ஆரம்பிக்குது. அதே மாதிரி இஃப் ஒருவேளை அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக ஆச்சு அப்படின்னா இட் ஷுட் கம் டு எல்ஸ். ஸோ எல்ஸுன்றது ஆப்ஷனல் தான், இஃப் மட்டுமே வச்சு கூட பண்ணலாம். பட் இந்த ப்ரோக்ராமில் எல்ஸ் வேணும் நமக்கு, அதனால நம்ம எல்ஸ் போடுறோம். எதர் ஏ கிரேட்டராக இருக்கணும் இல்லை பி கிரேட்டராக இருக்கணும், அதனால் நம்ம இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ஏன்னு கொடுத்துருக்கேன். ஏ வந்து நான் இப்போ நான் ஹைலைட் பண்ணுறேன், இது வந்து கோட்ஸ்குள்ளார இல்லை. இந்த மவுஸ் பாயிண்டர் வச்சுருக்க இடம் கோட்ஸ்குள்ளே இல்லைன்னா அந்த ஏக்குள்ளே இருக்க வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, இதே நான் கோட்ஸ்குள்ளார கொடுத்துருந்தேன்னா ஏ இஸ் கிரேட்டர்ன்னு தான் பிரிண்ட் ஆகுமே தவிர ஏக்குள்ளே இருக்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகாது. அந்த ரீசன்னால் நான் இதை தனியாக வெறும் ஏன்னு வெளியில் எழுதியிருக்கேன் அண்ட் கோமா ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் பிக்கும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா. ஸோ ரன் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா லேர்ன் இஃப் எல்ஸ் இன் பைத்தான், என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ கேட்குது. நான் வந்து 8 கொடுக்குறேன் அண்ட் என்டர் த வேல்யூ ஆஃப் பி 63 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 63 இஸ் கிரேட்டர், விச் இஸ் கரெக்ட். எப்படி பார்த்தீங்கன்னா ஏ இஸ் கிரேட்டர் தேன் பியான்னு செக் பண்ணியிருக்கோம். ஏயோட வேல்யூ வந்து 8, 8 இஸ் கிரேட்டர் தேன் 63 இல்லை, ஃபால்ஸ். அதனால் எல்ஸ்குள்ளார வந்துட்டு பியில் என்ன வேல்யூ இருக்குது, 63. ஸோ 63 இஸ் கிரேட்டர்னு இது பிரிண்ட் ஆகிருக்கு. இதே மாதிரி இன்னொரு ஒரு வேல்யூ இன்புட் வேல்யூவும் ரன் பண்ணி பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வேல்யூவில் இப்போ ஏ வந்து கிரேட்டராக கொடுப்போம், 78, பி வந்து 25. 78 இஸ் கிரேட்டர், தட் மீன்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆயிருக்கு, அதனால் ஏ இஸ் கிரேட்டர். ஏயில் வந்து 78 இருந்துச்சு. ஸோ இது எவாலுவேட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன், இஃப்புக்குள்ளார இருக்கிற எக்ஸ்ப்ரெஷன் வந்து வில் பாயில் டவுன் ஃபைனலாக, அது என்ன ஆகும்னா எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அவ்வளோதான். ஸோ இதே ப்ரோக்ராமை நம்ம இந்த இடத்துல அப்போ பி இஸ் கிரேட்டர் தென் ஏன்னு எழுத முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், எழுதலாம். பி இஸ் கிரேட்டர் தென் ஏன்னு எழுதுனா நீங்கள் இங்கே பிரிண்ட்டை மட்டும் மாற்றிக்கணும், பி இஸ் கிரேட்டர்னு சொல்லணும். எல்ஸ் ஏ இஸ் கிரேட்டர் இல்லையா, அதனால் இங்கேயும் மாற்றிக்கணும். ஸோ ஒரே ப்ரோக்ராமை நீங்கள் வெவ்வேறு ஸ்டைலில் எழுதலாம், சேம் அவுட்புட் தான் வரும். ஸோ ரன் பண்ணி பார்ப்போமா. என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ, ஸோ 99 கொடுக்குறேன். பியோட வேல்யூ வந்து ஓகே 1000 கொடுப்போம். 1000 இஸ் கிரேட்டர் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எவாலுவேட் ஆகிருக்கு, பி இஸ் கிரேட்டர். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.
நீங்கள் வந்து நான் வந்து இப்போது ரெண்டு நம்பரில் எது கிரேட்டர்ன்ற மாதிரி ப்ரோக்ராம் எழுதுனேன். நீங்கள் வந்து மூணு நம்பரில் எது கிரேட்டர், ஏபிசின்னு மூணு வாங்கிக்கோங்க, அதை எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.